வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு, பரீட்சைக்கு நேரமாச்சு. பரீட்சைக்கு நேரமாச்சு அப்படின்றத ஒரு முன்ன ஒரு படங்கள் வந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். பரீட்சைக்கு நேரமாச்சு, சில பேர் பார்த்தீங்கன்னா பரீட்சைன்றது எல்லாமே அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எழுதுகிற எக்ஸாம் மட்டும்தான் பரீட்சை அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. குழந்தையிலேருந்தே குழந்தை தவழற ஸ்டேஜ், குழந்தை பிறந்த குழந்தை அது தவழற ஸ்டேஜ்லேருந்து, அது ஆகாரம் சாப்பாடு சாப்பிட்ற ஸ்டேஜ், அதுக்கப்புறமா எழுந்து நடக்கிற ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் படிக்கிற ஸ்டேஜ், வேலைக்கு போகிற நிலை, கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நேரம், ஒவ்வொரு குழந்தை பெற்று ஒரு ப்ரமோஷன் தாயாகவோ தந்தையாகவோ ஆற ஸ்டேஜ், எல்லாமே என்ன அப்படின்னா பரீட்சைக்கு நேரமாச்சு. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பரீட்சை. இப்போ தவழ வேண்டிய நேரத்தில் தவழணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். ஒரு குழந்தை ஒரு 12-13 வயசு வரையும் பேசாமையே இருந்தால் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? அதனால் பேச வேண்டிய நேரம், ஒரு குழந்தை பேசலை நேரத்தில் பேசலை அப்படின்னா அது வந்து ஒரு பரீட்சை. அப்போ அந்த குழந்தை பேசலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம், ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம். ஏதாவது கிரக கோளாறுனால பேசாமல் இருக்கா, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட காட்டும்போது அவர் அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை பண்ணல. நேரத்தில் நம்ம அதுக்கு உண்டான சிகிச்சையை கொடுக்கணும். பரீட்சைக்கு நேரமாச்சுன்றது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி வேலைக்கு, வேலைன்றது ஒரு பரீட்சை, அதுவும் பரீட்சை தான். எல்லாம் படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய டிகிரிஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் பெரிய இங்கிலீஷ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணிருப்பாங்க. ஜாப் கிடைக்கணும் அப்படின்னும் போது தான் படித்த அதே படிப்புக்கு ஏற்ற வேலை வரணும்னு சும்மா உட்காந்துட்ருப்பாங்க, எனக்கு இன்னும் அந்த நேரம் வரல, எனக்கு இன்னும் நேரம் வரலன்னு. பரீட்சைக்கு நேரம் வந்தாச்சுன்றது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு படிப்பு படித்து முடித்தாச்சுன்னா உடனே நம்ம ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்வாங்க, ஒரு ஜென்ஸ் தான் வந்து வேலைக்கு போகிறது, லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்கன்றது. இப்போ காலங்கள்லாம் மாறி போச்சு, இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, மேல் ஃபீமேல் எல்லாருமே போகிறாங்க. அதனால் இது ஜாபு ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கல்யாணம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கல்யாணம் செய்து விட வேண்டும். ஏன்னா கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. தன்னுடைய பிள்ளைக்காகவோ தன்னுடைய பொண்ணுடைய வருமானத்துக்காக எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி, மேட்சிங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, 1 இன்ச் ஹைட்டு கம்மி, 1 இன்ச் ஹைட்டு அதிகம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்தந்த நேரத்திலே அதை செய்து விட வேண்டும். அந்தந்த நேரம் வந்து வரணும். இப்போ கல்யாணத்துக்குன்னு எடுத்தேன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, குரு பலன் வந்துச்சுங்களா, குரு பார்வை வந்துச்சுங்களா அப்படின்னு. நான் ஜோசியர் தான், இருந்தாலும் சொல்கிறது என்னென்னா ஒரு தடவை நான் உங்களுக்கு குரு பார்வை வந்துடுத்து அப்படின்னா திருப்பியும் குருவோடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னா திருப்பியும் 9 இல்லை 5 ஒரு தடவை வந்தாச்சு, அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் 7, அடுத்தது 1 வருஷம் விட்டு அடுத்த வருஷம். ஜோசியர் வந்து எங்களை இதோட 2 வருஷம் கழிச்சு தாங்க ஜாதகத்தையே தொட சொல்லிருக்காரு இப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, டிலே பண்ணுறாங்க. பொண்ணுங்களுக்கு உண்டான கல்யாணத்தை பண்ணுறத டிலே பண்ணுறாங்க. அந்த குரூப் பலன் வந்தாச்சு அப்போ அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான், அதுக்குன்னு சொல்லி டிலே பண்ண வேண்டாம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பரீட்சை, இந்த பரீட்சைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிடுகிடுன்னு எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாமே. சரி கல்யாணம் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, பல லட்சங்கள் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளத்தினால டைவர்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க நிறைய பேர். மனப்பொருத்தம் வேணும் கண்டிப்பாக, எவ்வளவோ பொருத்தங்கள் இருக்கும் இருந்தாலும் மனப்பொருத்தம் ஒன்று கண்டிப்பாக கல்யாணம்
அதனாலதான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து கணவன் மனைவி நல்ல ஒரு இதுவாக இருக்கும்போது அவங்களுக்கு அன்பு ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அதனால உறவு முறியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்ல பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு உடனே ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தோன்னா டைவர்ஸ் கேஸுக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் தயவு செஞ்சு யாரும் போக வேண்டாம், எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். காரணம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறது மக்கட்செல்வம், குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதனால் குழந்தைகளை வந்து காலாகாலத்தில் பெற்றுக்க வேண்டியது கடமை. யாருடைய கடமை? அந்தந்த கல்யாணம் பண்ணி கொண்ட தம்பதிகள். அப்போது எனக்கு நான் 5 வருஷம் ஃப்ரீயாக இருக்க போகிறேன், நாங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறேன் 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி ஃப்ரீனஸ் காட்ட வேண்டாம். காலாகாலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு குழந்தைகள் மக்கட்பேறு சந்தான பாக்கிய செல்வத்தை அடைகிறது நல்லது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பரீட்சைக்கு நேரமாச்சு தான். அதே மாதிரி அவங்க அவங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக்கிறதும் ஒரு பரீட்சைக்கு நேரமாச்சு தான். பெற்றோர்களை பார்த்துக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய மாமியார் மாமனார் அவர்களை பார்த்துக்கிறது, இது எல்லாமே நாம் கடமையை செய்கிறதும் ஒரு பரீட்சைக்கு நேரமாச்சு தான். நம்ம கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உடம்பு முடியாதவங்களுக்கு கைகால் பிடிச்சி விடணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது தெய்வம் வந்து உங்கள் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது. அது மாதிரி எல்லாருமே நம்ம செய்யும்போது இந்த பரீட்சைக்கு நேரமாச்சின்னு சொல்லி அந்த ஒரு துரிதமாக நம்ம வேலையை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ரிசல்ட் வந்து வெற்றின்ற ஒரு படிக்கட்டு உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.